ஸ்லைமுக்கு வந்து போராக்ஸ் இல்லாமல் க்யூட்டான ஒரு மூன் ஸ்லைம் மேக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பவுலில் ஸ்லைம் க்ளூ கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அது கூட ஒயிட் கலர் பெயிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து போராக்ஸ் இல்லாமல் ஸ்லைம் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஒரு 2 pinch ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு சைபால் க்ரீம் இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லைம் வராது. நீங்கள் வந்து நினைப்பீங்க இது மிக்ஸ் பண்ணோன்னா லிக்யூடாக இருக்கே, இந்த வீடியோ ஃபேக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை, நீங்கள் 1 minute மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்லைம் வந்துடும். கண்டிப்பாக பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பரான ஸ்லைம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்லைம் வரலன்னு ஓவர் ஆக்டிவேட்டர் கண்டிப்பாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப ஹார்டாயிரும் கொஞ்சம் நேரம் அப்புறம். இப்போ வந்துட்டு இதை மூணு ஸ்லைமாக சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன், அதுக்கு மேலே தான் இந்த மூணோட ஷேப்பில் வந்து கொண்டு வந்துக்க போகிறேன். ஹாஃப் மூன் தான் எனக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் க்யூட்டாக மாற்றினா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால் மேலே வந்து ஒரு எமோஜி மாதிரி க்யூட்டாக வரைஞ்சிக்கிட்டேன். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது பார்க்க மூணு மாதிரி இருக்கான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன ஸ்லைம் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.